எல்லாருக்கும் வணக்கம். மே மாதம் குழு விரதம், மூணு நாள் குழு விரதம், வார இறுதி நாட்கள் வெள்ளி சனி ஞாயிறு. இப்போ இந்த வியாழக்கிழமை சாயங்காலத்துலேருந்து சாப்பிடாம இருந்தோம், சாப்பிடாம இருந்தனா அதுக்கேற்ற குறிப்பிட்ட விரதம் மெத்தடை ஃபாலோ பண்ணி வெள்ளிக்கிழமை முழுசா சனிக்கிழமை முழுசா ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு வேளை சாப்பிடாம ஞாயிற்றுக்கிழமை நைட்டு சாப்பிட்றதா நம்ம விரதத்தோட நோக்கம். அதில் வந்து இப்போ இந்த வழக்கமாக வந்து அந்த வீக் டேஸ் பேட்ச் வந்து ஃபஸ்ட்டு நடக்கும், ஆனால் இந்த மாதம் வந்து நிறைய பேர் தேதி மாற்றி வைக்கணும்னு சொன்னதால் பேட்ச் ஒன் வந்து வீக் டேஸ் வந்து இப்போ மாறி வருது, அடுத்த வாரத்துக்கு வருது. முதல்ல வந்து வீக்கெண்டு தான் ஆரம்பிச்சிருது. ஏற்கனவே நீங்கள் எல்லாருமே மற்றவங்களுக்கு முன்னாடி அந்த மீட்டிங் அட்டன் பண்ணியிருக்கீங்க, அதனால் ஜஸ்ட் ஒரு குயிக்காக ஃபாஸ்ட்டாக பார்த்துட்டு நம்ம டைப் ஆஃப் ஃபாஸ்டிங் போயிடலாம். விரதம் இருக்கிறதால நிறைய பலன்களுக்கு, மூளை ஆக்டிவாக இருக்கிறது, செரிமானம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், கழிவு நீக்கம், நாட்பட்ட இந்த க்ரானிக் டிசீசஸ் இதெல்லாம் போகிறதுக்கு, மனசு சம்மந்தப்பட்ட வியாதிகள்லாம் சரியாகிறதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கு. விரதத்துக்கு நம்ம எப்படி தயாராகணும்னா, முக்கியமாக தண்ணி, பானை தண்ணி தான் வச்சுக்கணும். ஏன்னா நம்ம உடம்புல சாப்பாடு வழியே சத்து எடுத்துக்கல அப்படிங்கிறப்ப, நம்ம கொதிக்க வச்ச தண்ணி, ஆர்வ தண்ணி இதெல்லாம் எடுத்துக்கிறப்ப நம்ம உடம்புல இருக்க சத்து அதை எடுத்துகிட்டு போகும், இன்னும் ரொம்ப டயர்டாயிடும். அதனால பானை தண்ணி இல்லை பச்சை தண்ணி அதை தான் நம்ம குடிக்கணும். அதே மாதிரி விரதம் இருக்கிற நாட்கள் வந்து முன்னாடியே முடிவு செஞ்சு ஃபைனல் பண்ணிடணும். சாயங்காலம் 4 மணிக்கிட்ட நம்ம ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டி முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ணி பண்ணணும். அப்போ தான் பசி உணர்வு வந்தாலும் அது கொஞ்சம் கண்டுக்காமல் நம்ம மேனேஜ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்போ உடம்பு தூங்க சொல்லுதோ கொஞ்சம் நேரமாக தூங்கி எழுந்திரிச்சா தான் ரொம்ப நல்லது. தாகம் எடுக்குதா தண்ணி கண்டிப்பாக குடிக்கணும். பசி எடுக்குதா தண்ணி, இப்போ வாட்டர் ஃபாஸ்டிங் இருக்கீங்க அப்படின்னா தேவைப்பட்ட எலுமிச்சை ஜூஸ், நெல்லிக்காய் ஜூஸ் நம்ம குடிச்சிட்டு நம்ம ஃபாஸ்டிங்கை கண்டினியூ பண்ணிக்கலாம். பசி எடுக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம சாப்பாடு சாப்பிட்டு விரதத்தை முடிச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. அதிக ஆலையில் எந்திரிச்சு இந்த சுத்தமான காற்றை சுவாசிக்கிறது, சூரிய வெளிச்சத்தில் வாக்கிங் போகிறது இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லது. அளவுக்கு அதிகமாக தண்ணி குடிக்க வேணாம். விரதம் இருக்க சமயத்தில் வந்து நமக்கு மலக்குடல் ஃபில் ஆகாது, அதனால நம்ம தினமும் காலையில எழுந்திரிச்சோன்னா எனிமா இல்லாட்டினு நைட்டு கூட எனிமா எடுத்துக்கலாம். இல்லை எனிமா கெட்டு இல்லை அப்படின்னா நைட்டு தூங்குறப்ப வந்து கடுக்காய் பொடி சுடுத்தனை மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம், இல்லை விளக்கெண்ணில் மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம். இதை ஃபாலோ பண்ணுறப்ப அடுத்த நாள் காலையில வந்து நமக்கு மோஷன் ஃப்ரீயாக வந்துடும். அடுத்து ரொம்ப நம்ம ஸ்டப்பானா ரொம்ப பிடிவாதமா இருக்கக்கூடாதுன்னா தண்ணி விரதம் தான் இருக்கன்னு முடிவு பண்ணிட்டு அது தவிர வேற எதுவும் இது பண்ண மாட்டேன், உடம்பு எந்த கண்டிஷன் போனாலும் அப்படின்னு நம்ம இதுவாக பிடிவாதம் பிடிக்காம கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கணும். சரி ரொம்ப டயர்டாக இருக்கு, நம்ம வீட்டு வேலை இருக்குது, ஏதாச்சும் முக்கியமான வேலை இருக்குது, எழுந்திரிச்சு கொஞ்சம் நடமாடணும் அப்படின்னு இருக்கப்ப ரெஸ்ட் எடுக்க முடியாதுங்கிற சுச்சுவேஷனில் கல்லுப்பு நாட்டு சக்கரை தண்ணி குடிக்கலாம், நெல்லிக்காய் ஜூஸ், இளநி, எலுமிச்சை ஜூஸ் நம்ம குடித்து நம்ம கொஞ்சம் உடம்புக்கு கொஞ்சம் எனர்ஜி கொடுத்துட்டு நம்ம விரதத்தை கண்டினியூ பண்ணிக்கலாம். மொதல் வாட்டி விரதம் இருக்கவங்க கண்டிப்பாக நிறைய ரெஸ்ட் எடுக்கணும், அதிகமாக ஃபிசிக்கல் ஒர்க்கு செய்யக்கூடாது. அந்த குயிக் ரெமெடிஸ் நம்ம சொன்னதெல்லாம், இட்னு சொன்னது, சூடான பானங்கள் இதெல்லாம் நம்ம அப்பப்போ எடுத்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ரொம்ப அதிகமாக மருந்து எடுத்துட்டு இருக்கவங்க, கர்ப்பிணிகள், அதே மாதிரி உறுப்பு மாற்று சிகிச்சை செஞ்சவங்கலாம் இயற்கை உணவு விரதமும் தாராளமாக எடுத்துக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த விரதத்தின் வகைகள், இந்த இந்த பேட்ச் ஒன்றில் யார் யார் என்ன விரதம் இருக்கீங்க உங்களோட இதை பற்றி சொல்லுங்க. இப்போ இந்த வாட்டி தான் மொதல் வாட்டி விரதம் இருக்கீங்கன்னு யாராவது இருக்கீங்களா? இல்லை எல்லாமே முன்னாடி விரதம் இருந்திருக்கீங்களா? ஓகே நீங்க சொல்லுங்க, யார் யார் என்ன விரதம் இருக்கீங்கன்னு சொல்லுங்க. வாழ்கோளமுடன் நான் வந்து ஜூஸ் தண்ணி அந்த மாதிரி இந்த நாட்டு சக்கரை எலுமிச்சம்பழம் அந்த தண்ணி குடிச்சிட்டு இருக்கேன். ஓகேங்க, வெள்ளை பூசணிக்காய் ஜூஸ் எடுத்துங்க, பீர்க்கங்காய் ஜூஸ் எடுத்துங்க அப்பப்ப. மற்றபடி நம்ம சொல்ற மாசிக்காய் அதுவுமே நீங்க உங்களுக்கு சொல்லிட்டு அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே சார். ஓகேங்களா, தண்ணி எல்லாம் மெதுவா தானே குடிப்பீங்க? ஆமாங்க சார், மெதுவா தான் வாயில வச்சிருந்து அந்த மாதிரி தான், அந்த சூடு மாறினதுக்கு அப்புறம் தான் அப்படி குடிக்கிறேன். ஓகே, சூடு மாறினா சுடு தண்ணி குடிக்கிறீங்களா இல்லைங்க சார? பச்சை தண்ணி தான், கொஞ்ச நேரம் வாயில வச்சிருந்து கொஞ்ச நேரம் கழிச்சு முழுங்குறேன். ஓகே ஓகே ஓகேங்க. அடுத்து வேற யாருங்க விரதம் இருக்கீங்க சார்? வணக்கம் சார், நான் கீதா, கோயம்புத்தூர்ல இருந்தேங்க. வணக்கம் மேடம், சாரி உங்களை ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன் நினைக்கிறேன்.
ஆமாங்க சார், இங்க மதியானத்துல இருந்தே பிளான் பண்ணிட்டேங்க, சரி அதனால கேட்டுக்கலான்ட்டு யோசனை கூட மாறி மாறி இருந்ததுங்க. அது இந்த வாட்டி டேட் மைண்ட்ல ஒண்ணு பிக்ஸ் பண்ணிருந்தா, இன்னொருத்தவங்க வந்து செஷன் நடத்தத சொல்லியிருந்தாங்க வாலண்டியர் பண்றது, பட் அவங்க ஃபேமிலி சிச்சுவேஷன் முடியல, அதனால நிறைய டேட் மாறினது, அதனால நிறைய கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. ஒர்க் லோடு வேற இந்த வாட்டி கொஞ்சம் அதிகமாயிடுச்சு, அதனால ஃபோக்கஸ் பண்ண முடியல, அதனால சார் கன்ஃபியூஷன் ஆச்சு. ஓகேங்க சார். வணக்கம் மேடம். எனக்கு போட்டப்போ ஒண்ணும் தெரியல, ரெண்டு மூணு நாள் அந்த ஃபீவர் இருந்தது, ஃபீவர் மறைஞ்சதுக்கு அப்புறமா அலர்ஜி வந்தது. என்ன அலர்ஜி வந்தது? உடனே திரும்ப லூஸ் மோஷன், பேதி வேற ஆச்சு. அப்புறம் வேதி ஆகி முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த அலர்ஜி வந்து தானாவே குறைஞ்சு போச்சு. ஓகே, நல்லது. வேதி வந்து நல்லதுதான், அந்த அலர்ஜி வந்ததுக்கான அந்த ரசாயனம் இதெல்லாமே வெளியே போயிடுச்சுன்னு நம்ம நினைச்சுக்கலாம். அது வந்து ஆனா அலர்ஜி மட்டும் இப்போ மறுபடியும் நம்ம ஏதாவது அந்த எதுல எனக்கு அலர்ஜி இருக்கோ அதை எடுத்தோம்னா வருது. ஓகே, இப்ப என்னென்ன ஜூஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கீங்க? இப்ப வந்து இந்த வயிறு கொஞ்சம் ப்ராப்ளம் ஆனதுனால நான் சாப்பிடாம ஒரு மாசம் ஒன்றரை மாசம் ரெண்டு மாசம் கிட்ட அப்படியே இருந்துட்டேன். இயற்கை உணவுகளா நீங்க எடுத்துக்கலாமே, இயற்கை உணவு எடுத்துக்கிறது பிரச்சனை வராது. இயற்கை உணவு எடுத்துக்கிறேன், ஆனா சமைச்ச உணவு எடுக்காம இருந்தேன். ஓகே ஓகே, சமைச்ச உணவு ரொம்ப நாளா எடுக்கல நானு, அதனால சார் இப்போ எனக்கு இந்த இன்ஜெக்ஷன் போட்டதுக்கு அப்புறம் வயிறு எரிச்சல் அதிகமாயிட்டு ரொம்ப இதுவாயிடுச்சு. இளநீர், இப்போ வாய்ப்புண்ணு அது மாதிரி எல்லாம் கொஞ்சம் நாக்கு வந்து கொஞ்சம் இதுவாவே இருந்தது. ஓகே, இப்போ பூசணி ஜூஸ் குடிச்சு அதே குணமாக்கியாச்சு. ஓகே ஓகே, நல்லதுங்க. இப்போ ஒன்னும் பிரச்சனை இல்லை. இப்ப நான் அலர்ஜி மட்டும் மைல்டா கேடாச்சும், அந்த குறிப்பிட்டது சாப்பிட்டா அலர்ஜி மாதிரி வருது. அது மட்டும் அலர்ஜி வருது. இப்ப அந்த காலு அடி காலு பாதம் கையில எல்லாம் வந்துருச்சுன்னா தாங்க முடியல, மத்தபடி ஒன்னும் பிரச்சனை இல்ல, நார்மலா தான் இருக்கேன். சரி, இப்ப அலர்ஜி வர்றப்ப அந்த வெத்தலை மிளகு, அது வெத்தலை அது சும்மா கடிச்சு சாப்பிட்டு பாத்துருக்கீங்களா இல்ல கஷாயமா குடிச்சிருக்கீங்களா? இல்ல சார், அது நான் டெய்லியே அந்த ரெமெடி நான் எடுத்துட்டே இருக்கிறேன். ஓகே ஓகே, காலையில காலையில அந்த கஷாயம், அதோட ரெண்டு வெத்தலை பத்து மிளகு மென்னு சாப்பிடுறேன், முருங்க விதையும் சாப்பிடுறேன். எண்ணெய் தேய்ச்சி தலை குளிச்சுக்கிட்டு தான் இருக்கேன், வெயில்ல கொஞ்ச நேரம் வாக்கிங் போவேன். சரி, எக்ஸசைஸ் பண்றேன், ஜாயிண்ட் எக்ஸசைஸ் பண்றேன். இனிமா அது ஃபர்ஸ்ட் குடுத்துட்டு இருந்தேன், இப்போ இனிமா கிடையாது. ஓகே, அந்த மோஷன் போற அந்த மூலாதார எலும்பு மட்டும் அந்த வலி கொஞ்சம் இருக்கு. நார்மல் சாப்பாடு எடுத்துக்கிட்டீங்களா? சரி ஓகே, பரவாயில்ல. இப்பதான் ஒரு வாரமா தான் சாப்பிடவே ஆரம்பிச்சிருக்கேன். சரி பரவாயில்ல, பிரச்சனை இல்லை, நீங்க அப்படியே கண்டினியூ பண்ணீங்க. இந்த காய்கறிகள்லாம் நீங்க ஏற்கனவே சொன்னது ஓகே, நீங்க அது இல்லாம மற்ற காய்கறிகளும் ரொட்டேஷன்ல எடுத்துங்க. பீர்க்கங்காய், புடலங்காய் வந்து ரெண்டு பூசணிக்காவும் எடுத்துக்கிறேன் சார், ஒரு நாள் இந்த பூசணிக்காய் ஒரு நாள் அந்த பூசணிக்காய். புடலங்காய் பீர்க்கங்காயுமே உங்களுக்கு தேவைப்படும்.
பொடலங்கா பீர்க்கங்கா வந்து இடையில மத்தியானத்துல எடுத்துக்கிறேன். இப்ப கூட பொடலங்கா ஜூஸ் குடிச்சேன். எனக்கு இத வந்து நாங்க நிறைய எல்லாருக்கும் அது ஃபுல்லா பரப்பியாச்சு. டெய்லி எனக்கு இது கால் வந்துட்டு தான் இருக்கு. நாங்க இத அனுப்பிச்சுட்டு தான் இருக்கோம். உங்களோட ரெமிடி அனுப்பிச்சுட்டு தான் இருக்கோம். வீடியோஸ் எல்லாம் அனுப்பிச்சுட்டு தான் இருக்கோம். வாட்ஸ்அப் இல்லாதவங்களுக்கு போன் மூலமா சொல்லிட்டு தான் இருக்கோம். சரிங்க. நிறைய பேர் இப்போ நான் விரதம் இருந்து பாத்துட்டேன் இல்லைங்களா, அது அப்படியே மீட்டிங் அட்டெண்ட் பண்ணாமே அவங்க ஃபாலோ பண்ணிக்கிறாங்க சார். அதனால ஒண்ணும் அது கண்டிப்பா ஜாயின் பண்ணணும் அவசியம். ஃபாலோ பண்ண நமக்கு போகாது. ஆமா சரி. அதனால வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்ல. சரி சரி. ஓகே சார், ரொம்ப நன்றி. ஓகே. அடுத்து வேற யாரும் இருக்கு? ஆ வணக்கம் சார். மகேஸ்வரிங்க சார். வணக்கம் சார். ஆ வணக்கம் வணக்கம், சொல்லுங்க சார். நான் ஃப்ரூட்ஸ் எடுக்கலாம்னு இருக்கறேன் சார். சரிங்க சார். இன்னொரு டவுட்ங்க சார், நான் பேதி எடுத்தேன் சார். போன வாரம் திங்கட்கிழமை பேதி எடுத்தேன் சார். ஓகேங்க. தண்ணி வந்து நிறைய குடிச்சேங்க சார். சுடுதண்ணி வந்து சால்ட்டும் நாடு சக்கரையும் போட்டு நிறைய குடிக்கவும் ஒரு 15 டைம்ஸ் வரைக்கும் குடிட்டேங்க சார் நானு. ஓகே. அது என்ன ஆச்சுன்னா வந்து மோஷன் போறப்ப லேசா பிளட் வர ஆரம்பிச்சிருச்சு சார். பயங்கரமா எரிய ஆரம்பிச்சிருச்சு சார். தண்ணி சூடா குடிச்சீங்களா எப்படி? கொஞ்சம் சூடா குடிச்சேன் சார். சூடா குடிச்சேன் சார். ஓகேங்களா? ஆமாங்க சார். அடுத்த வாட்டி பச்சை தண்ணியை விட லைட்டா அந்த சில்னஸ் குறைச்சி நார்மல் டெம்பரேச்சர்ல எடுத்துக்கணும் குடிக்கிறதுல. சரிங்க சார். இப்ப நான் பைல்ஸ்க்கு லேகி நாட்டு மருந்து கடையில வாங்கி சாப்பிட்டு இருக்கிறேங்க சார். துத்தியில லேகி இருக்குதுல்ல சார், அத வாங்கி சாப்பிட்டுக்கிறேங்க சார். இப்ப பரவாயில்லைங்க சார். ஒரு 5 டேஸ் கொஞ்சம் ரொம்ப தொந்தரவு இருந்துச்சுங்க சார். அப்புறம் இப்ப பரவாயில்லைங்க சார். சரி ஓகே. அடுத்த வாட்டி பேதி எடுத்தீங்கன்னா பச்சை தண்ணி இல்ல பிளைன் தண்ணி சூடானா வேணாம். சரிங்க சார். சூடுனா லைட்டா வார்ம் பண்ணிக்கலாம், வெது வெதுப்பு பண்ணிக்கலாம். ரொம்ப எல்லாம் சூடா குடிக்க கூடாது. ஓகேங்க சார். ரொம்ப சூடா குடிக்க கூடாதுங்க சார். ஆமா. ஒரு 5 ஆர் ஒரு 7 டைம்ஸ் நிறுத்திக்கலாம் ஏன் சார்? இத்தனை டைம் விட கூடாதுங்க சார்? இல்ல இல்ல, அப்படிலாம் பிரச்சனை இல்ல. அது போகாது மேக்ஸிமம் 15 வாட்டி. அதுவும் பிரச்சனை இல்ல. அது யூரின் நம்ம வர்றதை கவனிச்சு நம்ம நிப்பாட்டிக்கலாம். இப்ப யூரின் வர ஆரம்பிச்சு மோஷன் கம்மியா வருது அப்படிங்கிறப்ப நம்ம முடியுது அப்படிங்கிற மாதிரி நிப்பாச்சு. அப்ப நம்ம எலுமிச்சப்பழ ஜூஸ் குடிச்சு நிப்பாட்டிக்கலாம். அது அதுவாவே தண்ணி குடிக்காம நின்னுக்குதுங்க சார். தண்ணி குடிக்கிறத நிறுத்தினோம்னா ஒரு 2 டைம்ல வந்து நின்னுக்குதுங்க சார் அதுவாவே. ஆனா எனக்கு கேன்சர் இப்படி ஆயிருக்குது சார். பைல்ஸ் மாதிரி வந்துங்க சார். தண்ணி சூடா எடுத்துக்கவும். அது டைரக்டாவே அந்த தண்ணி வந்து நீங்க கொஞ்சம் மெதுவா குடிச்சிருந்தா எஃபெக்ட் கம்மியா தான் இருக்கும். அது ஒவ்வொரு மடக்கும் சுடு தண்ணியா இருந்தாலுமே ஒவ்வொரு மடக்கும் வாயில வச்சிருந்து மெதுவா குடிச்சிருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை கண்டிப்பா வந்து. ஏன்னா அந்த சுடு வந்து ஏற்கனவே அந்த கிளீனிங் பண்ணிட்டு இருக்கு. அது அளவுக்கு அதிகமான சூடு போய் அந்த தோலை வந்து பாதிச்சிருக்கு. ஏற்கனவே பேதி எடுக்கிறப்ப அது கொஞ்சம் அந்த பாடி கொஞ்சம் ஹீட் ஆகி கிளீன் அந்த அழுக்கெல்லாம் வெளியே அனுப்பிட்டு இருக்கு. சரிங்க சார். அது ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும். உங்களுக்கு அந்த பிரச்சனை காமிச்சிருக்கு. ஓகேங்களா? ஓகேங்க சார். ஓகேங்க சார். சார் இன்னொரு டவுட்ங்க சார். சொல்லுங்க. எனக்கு வந்து செஸ்ட்ல வந்து ப்ளவுஸ் போற இடத்துல வந்து சார் லைட்டா பிளாக்கா இருக்கும் சார். லைட்டா இச்சிங் இருக்கும் சார். ஓகே. அது வெயில் காலத்துல மட்டும் தான் சார் இந்த பிரச்சனை இருக்குது. நான் ஒன்னும் இந்த நீங்க சொல்ற காய்கறி எல்லாமே குடிச்சு வர்றேன் சார். கொத்தங்காய், ஒத்தரங்காய், எலுமிச்சம்பழம், பீக்கங்காய், பொடலங்காய், கத்தரிக்காய் எல்லாமே குடிக்கிறேங்க சார். பூசணிக்காய் எல்லாமே. இப்ப வெயில் காலம் தான் ரொம்ப தொந்தரவா இருக்குதுங்க சார். என்ன சார் செய்யறது? தேங்காய் எண்ணெய் தாங்க சார் அப்ளை பண்ணிட்டு இருக்கோம் இப்போதைக்கு. வேற ஏதாவது இருக்காங்க சார்? ரெமடி இருக்காங்க சார்? வெயில் காலத்துக்குன்னா நம்ம அந்த காய்கறி குளியெல்லாம் நீங்க ட்ரை பண்ணலாம். சோத்து கத்தாழ குளியல், வெந்தய குளியல், இதெல்லாம் ரொம்ப நல்லது. ஓகேங்க சார்.
ஓகேங்களா, வெந்தயம்லாம் ஊற வச்சு நல்லா அரைச்சி தலைக்கு உடம்புக்குலாம் நல்லா தேய்ச்சி ஊற வச்சு குளிச்சிங்கனாலே நல்ல ரிலீஃப் கிடைக்கும். ஓ அப்படிங்களா சார், மருதாணி தான் சார் அப்ளை பண்ணி குளிக்கிறோம் சார் தலைக்கு. நல்லது, மருதாணி நல்லதா? அதே மாதிரி மற்றது நீங்க மாறி மாறி சோத்து கத்தால யூஸ் பண்ணுங்க, நல்லா இருக்கும். எண்ணெய் ஆயில் பார்த்து வாரம் வாரம் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? சரிங்க சார். ஓகேங்க. ஓகே சார், வெத்தலை சாப்பிட்டா ஹீட் ஆகும் சார். நம்ம கூட நடுவுல வெத்தலை கசாயம் வச்சு குடிச்சோம் சார், பிளட் பியூரிஃபை ஆகும்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு, அதுக்கும் பயிற்சிக்கு சம்மந்தம் இல்லை இல்லைங்க சார். இப்ப வந்து உடம்பு ரொம்ப ஹீட்டா இருக்கு, அளவுக்கு அதிகமா ஹீட் அதனால வந்திருக்கு அப்படின்னா அந்த சமயத்துல கஷாயம் வேண்டியது இல்ல. நாம கொஞ்சம் சரியாயிருச்சுன்னா குடிக்கலாம் ஏங்க சார். குடிக்கலாம். அப்ப எத்தனை டைம் சார் குடிச்சு ஸ்டாப் பண்ணலாம் சார், தொடர்ந்து ஒண்ணே குடிச்சு இருக்கலாமாங்க சார், இல்ல எப்படி சார் வெத்தலை கஷாயம்? இல்ல இல்ல வெத்தலை கஷாயமா சார். இந்த ஸ்கின் பிரச்சனைக்கு வந்து ஒரு வீடியோ பார்த்தேன் சார், அதுல வந்து வெத்தலை கசாயம் குடிச்சா ரத்தத்தை சுத்தப்படுத்துது, தோல் நோய் சரியாகும்னு சொல்லி இருந்தாங்க சார். ஆனா வெத்தலை கசாயம் குடிச்சப்போ அவருக்கு இந்த இச்சிங் பிரச்சனை இல்லைங்க சார், ஸ்மூத்தா இருந்துச்சுங்க சார். எப்படிங்க சார்? என்னோட வீடியோ சொல்லி இருக்காங்க. கண்டிப்பா நான் என்னோட வீடியோ வெத்தலை கசாயம் சொல்யூஷன் சொல்லிருப்பேன். ஆமா சார், நீங்க சொல்லிருந்தீங்க சார், உங்களோட தான் நான் தோல் பிரச்சனைக்கு பாத்துங்க சார். அது தொடர்ந்து எடுத்துக்கோங்க சார். இல்ல வாரத்துல எத்தனை நாள் சார் எடுத்துட்டு எத்தனை நாள் சார் விடலாம்? நீங்க பிரச்சனை இருக்கு அப்படின்னா தினமும் எடுத்துக்கோங்க சரியாகிற வரைக்கும். இல்ல பிரச்சனைல ஒரு முன்னெச்சரிக்கையா எடுத்துருக்கிறோம் அப்படின்னா வாரத்துல ஒரு ரெண்டு நாள் மூணு நாள், அப்புறம் மற்ற காய் இலைகள்லாம் வச்சு நீங்க மூலிகை டீ மாதிரி இருப்பீங்க. கொய்யா இலை, மாவிலை, எலுமிச்சை, துளசி, புதினா, எந்த இலை கிடைக்குமோ அதை தண்ணியில போட்டு கொதிக்க வச்சு நாட்டு சக்கரை போட்டு குடிச்சிட்டு வரலாம். ஓகே சார். சார் எங்க மாமியாருக்கு ஏஜ் வந்து 17 சார், சுகர் இருக்குதுங்க சார், பிரஷர் இருக்குதுங்க சார், யூரின் இன்ஃபெக்ஷன் ஆகி அடிக்கடி யூரினா போறாங்க சார், அவங்களும் அலோபதி ட்ரீட்மென்ட் எடுக்கறாங்க சார், ஸ்டாப்பே ஆக மாட்டேங்குது சார். மாதவிடாய் எரியுது சார், அடிக்கடி யூரின் போறாங்க சார். அந்த வீடியோ மாதவிடாய் வலி யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வெள்ளைப்படுதல் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதுல பாத்தீங்கன்னா சார் இவங்க 70 இயர்ஸ் ஆகுது சார், அந்த வீடியோ பார்த்து அந்த ரெமெடி ஃபாலோ பண்ணலாமா சார்? இல்லன்னா அது எல்லாமே சாப்பாடு நம்ம மருந்துனா வயசுக்கு ஏத்த மாதிரி பாக்கணும். ஓகேங்க சார், ஓகேங்க சார், தேங்க் யூங்க சார். ஓகேங்க. அடுத்து வேற எங்க விரும்புறீங்க? வேற யாராவது இந்த வாட்டி விரும்புறீங்களா? ஓகேங்க, இந்த வாட்டியும் நம்ம ஒரு 5-6 பேர் தான் ஜாயின் பண்ணிருக்கோம், அதனால அடுத்த ரெண்டு மூணு நாள் மீட்டிங் இருக்காது. ஏதாச்சும் டவுட் இருக்கு, விரதம் இருக்கு, ஏதாச்சும் பிரச்சனை வருது அப்படின்னா நீங்க குரூப்லயே ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சளவு எவ்வளவு ஃபாஸ்டா ரிப்ளை பண்ண முடியும் ரிப்ளை பண்ணுங்க. வேற ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா கேளுங்க, இல்லைன்னா நம்ம மீட்டிங் முடிச்சுக்கலாம். சரி ஓகேங்க, நம்ம மீட்டிங் முடிச்சுக்கலாம். ஆரோக்கியமாக வாழும் இந்த உலகை ஆரோக்கியமாக மாற்றும். நன்றி, வணக்கம். நன்றி.